श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताख्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अप्सत्कुरुपरम्पराये नमः. இவர்கெந்தோ பாஸ்கர வேதாந்தி, அத்வைத வேதாந்தி, இந்த ரெண்டு வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அம்சத்துவம் அப்படி எது எப்படிப்பட்டது, அது சரியா வருமா வராதான்றதெல்லாம் பற்றி விசாரம் பண்ணி அது தீர்மானம் பண்ணிவிட்டார். இனி யாதவ பிரகாஷால் சொல்றவர் இல்லையோ, அந்த யாதவ பிரகாஷருடைய திருவுள்ளம் என்ன, அவர்கிட்ட நம்மள மாதிரி தான் சொல்ற. ஆனால் அவ சமுத்திர பேணதரங்க நியாயம்லாம் வச்சுருக்காவ. அதாவது ஒரே சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல கொப்பளம் கொப்பளமா வரும் நுரை, அந்த நுரை வரது பார்க்கிறோம், அது பேணன்றோம். தரங்கன்னா அலைகள், அலை வேற, அந்த நுரை நுரை வேற, சமுத்திரம் வேற, ஜலம். ஆனாலும் கூட அது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சமுத்திரம்னு சொல்றோம். பேதமும் இருக்கு, அபேதமும் இருக்கு, நுரைன்றதும் உண்டு. அந்த மாதிரி அந்த அலையும் உண்மை, அலையும் உண்மை, நுரையும் உண்மை, அந்த மாதிரி இந்த சமுத்திர ஜலமும் உண்மை, எல்லாமே உண்மை. ஆனா அந்த ஜலம் இருக்கு பாருங்க, ஜலத்துலதான் இவைகள்லாம், ஜலம்னா இப்ப பிரம்மஸ்தானம், பிரம்மஸ்தானம் ஜலை ஜலம். அதுல அலை அப்படிங்கிறது ஜீவன் மாதிரி, அதுல நுரை எல்லாம் வருது பாருங்க, அது வந்து அச்சேதன மாதிரி அப்படின்னு அவ கற்பிக்கிறா. சமுத்திர பேணதரங்கன்யாயின்னு இருக்கு பேரு. இதை கொண்டு பார்த்தோம்னாக்க பிரம்மம், சேதனம், அச்சேதனம், இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காமல் இருக்கு. ஒரே சமுத்திரம் தான், அதுல இந்த மூணுமே இருக்கு, சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், இந்த மூணுமே தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ற. அதுக்கு இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்போம், இப்ப சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன் சொன்னீங்களோ இல்லையோ, இவைகள்லாம் சத்தியமா அசத்தியமா ஒண்ணும், ரெண்டாவது இவைகளுக்குலாம் உற்பத்தி உண்டா உற்பத்தி இல்லையா, மூணாவது இந்த மூணுத்த காட்டிலும் பிரம்மன்னு ஒண்ணு தனியா இருக்கா, அல்லது இந்த பிரம்மமே இவா இருக்கா, மூணா மாதிரி இருக்க, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும் நான். அதுக்கு அவ என்ன சொல்றா, சத்துங்கிறது தான் பிரம்மம், அந்த பிரம்மத்துல ஈஸ்வரன், சேதனம், அச்சேதனம், இந்த மூணுமே அந்த சத்துங்கிறது இந்த மூணுத்திலே அனுவர்த்திக்கிறது, பிரம்மத்துல இருக்கக்கூடிய சத்துங்கிறது அனுவர்த்திக்கிறது. அப்ப பிரளய காலத்துல, பிரளய காலத்துல அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா, அவைகள்லாம் பிரம்மத்தோட லயத்தை அடைஞ்சிடும் அப்படின்னா அவ சொல்ற. அது அப்ப உடனே நாம கேள்வி கேட்கிறோம், சுவாமி பாஷ்யகாரன் கேட்டுருக்க, இந்த மாதிரியாக பிரம்மத்திலே லயத்தடையும் சொன்னியானாக்கா, அப்ப அந்த சேதனனும் ஈஸ்வரன் அச்சேதனமானா போகட்டும், அனித்தியம் அது, ஆனால் சேதனமும் ஈஸ்வரனும் சித்தாந்தத்துல நித்தியமாச்சே, ஏன்னா வேதம் அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, நித்தியம்னு வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லச்சே, அது இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவேன், அது இல்லைன்னு உன்னாலும் சொல்ல முடியாது, வேதம் ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு, சேதனம், அச்சேதனம், ஈஸ்வரன், இதுல சேதனமும் ஈஸ்வரனும் நித்தியமா இருக்கான்னு சொல்லிடுச்சு. அந்த மாதிரி பாருங்க, ஜவ் அஜவ், ஈச நீஷவ் அப்படின்னு இருக்கு, ரெண்டு பேர் பிறப்பு இல்லாதவர்கள், ஒருத்தன் ஈசன் இன்னொருத்தன் அனீஷன் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே உபநிஷத்துல, அதுக்கு விரோதமா இப்படி சொல்ல முடியும். அதுக்கு அவ என்ன சொல்றா, வாஸ்தவம் தான் இந்த மாதிரி இருக்குது, அதனால நாங்க என்ன சொல்றோம்னாக்க, பிரம்மத்துக்கிட்ட இருந்து பிரளய காலத்திலையும் சேதன சக்தி, அச்சேதன சக்தி, ஈஸ்வர சக்தி அப்படின்னு மூணு சக்தி இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க, போக்தா போக்யம் திரிவிதாரஞ்ச மத்வா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மை பிரம்மமே தத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. விசாவாசி இன்னும் இருக்கு, இது போக்தா போக்யம் பிரேரிதாரம், மூணு பேர், போக்தான ஜீவன், போக்யம்னா அச்சேதனமான போக்கிய வஸ்து போகங்கள், அப்புறம் பிரேரிதா ஈஸ்வரன், இந்த மூணு பேரையும்
மத்வா தெரிஞ்சுட்டு இந்த மூணுமே சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதது, இந்த மூணு விதமா பிரம்ம இருக்கு அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வாக்கியமானது இது மாதிரி சொல்லெடுத்தோம், த்ரிவிதமான பிரம்மம் இருக்குது. அதனால அதுக்கு அனுகுணமாக நாங்க சொல்றோம், அது நாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போறோம். இந்த மாதிரி சக்தி மூணு சக்தி இருக்கு, ஈஸ்வர சக்தி, சேதன சக்தி, அச்சேதன சக்தி. இந்த மாதிரி மூணு சக்தி இருக்கு, இந்த மூணு சக்தி தான் பிரம்மன்றது. இந்த மாதிரி லோகத்துல நம்ம பாக்குறோமே ஈஸ்வரன் சேதனம் அச்சேதனம் இருக்கு, அந்த பிரளய காலத்திலையும் அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதனால ஸ்ருதி விரோதமும் இல்லை, சக்தி இருக்கொல்லியோ, அதனால நித்தியத்துவம் அதுக்கு சொல்லப்பட்டதாயிடுச்சு. நீங்க அச்சேதனம் கூட பிரகிருதி நித்தியம்ன்றீங்கோ, அது மாதிரி அச்சேதனம் கூட நித்தியமானுக்கிட்டு போட்டோம், சக்தி இருக்கொல்லியோ சூக்ஷமா, அது மாதிரி ஈஸ்வரனுடைய நித்தியமா இருக்கு சக்தி. அதனால இந்த பிரம்மத்தினுடைய மூணு விதமான நிலைகள், இவையெல்லாம் மூணு சக்திகள், அது அந்த சமயத்துல இருக்கு. இந்த சமயம் இந்த மாதிரி இந்த பிரளய திசையில சிருஷ்டி திசையிலையோ ஸ்தூலமா மாறி இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. உடனே இதுக்கு நம்ம இன்னொரு நமக்கு நம்ம சொல்ற மாதிரி தான் சொல்றா, சூக்ஷமாக பிரம்மத்தோட சேர்ந்திருக்கு, ஸ்தூலமாவரத்தே பிரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இது நாமளும் தான் சொல்றோம், சூக்ம சதயத்து சிட்டம் பிரம்ம காரணம், சூழ சதயத்து சிட்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி இது, அதனால இதை ஒத்தும் போலாமின்னு தோன்றிடும். எம்பெருமானாரே யாதவ பிரகாசர்கிட்ட வாசிக்கிறார், வாசிச்சுட்டு அந்த தத்துவமானது அத்வைத தத்துவம் மாதிரி இருக்கு. ஏன்னா அவளும் கூட பிரம்மந்தான் ஒன்னே தத்துவம் அப்படின்றாள், பிரம்மமே ஒரு தத்துவம். இதுல சேதனம் அச்சேதன கல்பிதம் அப்படின்னு தான் கடைசியில் அந்த தோகத்துவா அதுதான் ஒத்துக்கிறா. அப்படி ஒத்துக்கிறதுனால அவளுடைய சித்தாந்த ஹானி வந்துடும் ஒன்னும். ரெண்டாவது என்னன்னாக்கா, நீங்க சக்தி ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களோ இல்லையோ பிரளய செய்யல, அப்ப ஈஸ்வர சக்தி சேதன சக்தி அச்சேதன சக்தின்னு மூணு சக்தி சொன்னீங்களோ இல்லையோ, அந்த ஈஸ்வர சக்தியே போருமே, அதற்காக தனியா பிரம்மோன்னு ஒண்ணு நீங்க கற்பிக்கணுமா? அதை நீங்க கற்பிக்கவே வேண்டாம், பிரம்மோன்னு ஒண்ணு கற்பிக்க வேண்டாம். ஏன்னா இதான் சக்தினே ஒண்ணு இருக்குதே, மூணு சக்தி இருக்கிற சமயத்துல அந்த சக்தியை தள்ளிட்டு தனியா என்ன சக்தின்னு ஒண்ணு கற்பிக்கிறது, அதுவே வேண்டியது இல்லை, தனியாக ஒண்ணு கற்பிக்கவே வேண்டாம் அப்படின்னு நாம பதில் சொல்லிடுவோம். அதனால இந்த மாதிரியாக உங்க சித்தாந்தம் சொல்றதும் தவறு அப்படின்னுட்டு இப்ப யாதவ பிரகாச மதத்தை இந்த ஸ்லோகத்தினால கண்டிக்கிறார். இத பார்த்தா என்னன்னா, சத்து சத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அத்வைதிகளும் சொல்ற. கொஞ்சம் சூக்ஷமா கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம், என்ன சிவாஷன்லாம் சேவிச்சிருக்கீங்களோ, தத்தம் தகவலாம் சேவிச்சிருக்கீங்களோ, நான் என்ன உங்கள்கிட்ட உங்களுக்கு தெரியாதோன்னு நினைச்சுட்டு மாதிரி சொல்றேன். அதாவது கதகா அஸ்தி, ஒருத்தன் ஒரு பானையை பார்க்கிறான், பானையை பார்க்கிற சமயத்துல அயன் கடக பூத்தலை அஸ்தி அப்படின்னா, இங்க பாருங்க எத்தனை இதுல அம்சம் இருக்கு பாருங்க, அயம் அப்படின்னு ஒண்ணு, இந்த கடக பானை, பூத்தலே பூமியில பூதளத்துல, அஸ்தி இருக்கிறது. இப்ப இதுல என்னென்ன வந்தது, இந்தன்னு ஒண்ணு, கடகான் ரெண்டு, மூணாவது பூதளம் ஒண்ணு, நாலாவது இருக்கிறது இருத்தல், அஞ்சாவது அதனுடைய காலம், இவைகள் அத்தனையும் இருக்கு. அத்தனையும் ஒரே சமயத்துல எப்படி கிரகிக்க முடியும் பிரத்யக்ஷத்தால, அத்வைதிகள் சொல்றது எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிரத்யக்ஷத்தினால எப்படி கிரகிக்க முடியும். அதனால இந்த கடம் பூதலத்தில் காலம் நாளத்தை விட்டுருங்க, இருத்தல் அப்படின்னு ஒன்னு இருக்கோ இல்லையோ, அதை ஒண்டிதான் கிரகிக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, நீங்க இருத்தல்ன்றது பொதுவாக கிரியாபதம் இல்லாம எதுவும் வராது, வினைச்சொல் இல்லாம எந்த சொல்லும் வராது, அதை இருக்கிறதுன்றது ஒண்டிதான் உண்மையானது. ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அதுதான் பிரதானம். அந்த வஸ்துவில எது இருக்கிறது, எங்க இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த காலத்துல இருக்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விகள்லாம் வந்ததுன்னாக்கா அதுக்கு நான் சமாதானம் சொல்லணும். இப்ப இது அத்தனையும் ஒரே சமயத்துல எப்படி கிரகிக்க முடியும்
அதனால இவைகளை கிரகிக்கிறத காட்டணும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்ன பாருங்க அந்த ஒண்ணு இருக்கு அதை வந்து கிரகிக்கணும் அது எது அப்படின்னா அஸ்தி அஸ்தின்னா அதுதான் பிரம்மம் அதுதான் இருக்கிறது சத்து மீதி எல்லாம் அசத் மீதி எல்லாம் அசத் கல்பிக்கப்பட்டது வேதமே கிடையாது எல்லாமே அபேதம்தான் வந்து அபேதம் தான் எல்லாத்துலயும் இருக்கு அபேதம் தான் இருக்கு வேதம்ன்றதே கிடையாது ஏன் அப்படின்னா அஸ்திங்கிறதுனால சத்து ஒன்றிதான் கிரகிக்கப்படுறது சன்மாத்திரம் இந்த சன்மாத்திரம் தான் கிரகிக்கப்படுறதுன்றதுனால மீதி எல்லாமே தள்ளிடணும் நிரசிக்கப்படணும் எல்லாமே நிரசிக்கப்படணும் எதுவுமே கிடையாது எல்லாம் நிரசிக்கப்படுறதுன்னா என்னாகும் இப்ப இவைகள்ல இந்த சன்மாத்திரம் ஒன்றிதான் நிக்கிறது இது அத்வைதியுடைய பிரதான தத்துவமா இருக்கு சன்மாத்திர கிராகித்வம் சன்மாத்திர கிராகித்வம் அப்படின்னுட்டு வந்து அவ சொல்றா அத்வைதிகள் இத பாஷ்யகாரன் நிறைய பரிகாசம் பண்ற கண்டிக்கிறார் சுவாமி இதெல்லாம் சாய்க்கச்ச மந்தகாசத்தோடய சாய்க்கிறார் சுவாமி சுவாமி சாய்க்கும் பொழுது அவருக்கே வேடிக்கையா இருக்கும் எப்படி வா இதெல்லாம் சொல்றார் அவன்லாம் எவ்வளவு பெரிய ஞானிகளை வாழ்ந்தாரும் இதை எப்படி அவ சொல்றா எல்லாமே சன்மாத்திரம் தான் பிரத்யக்ஷத்தான கிரகிக்கப்படுறது அப்படியானாக்கா பாஷகார சொல்ற அஸ்வார்த்தி மகிஷ தரிசனே கிமர்த்தம் நிவர்த்ததே ஒருத்தன் குதிரையை தேடிட்டு போறான் குதிரையை தேடிட்டு போச்ச ஒரு எருமையை பார்த்துட்டான் அவ எரும மாடை பார்த்துட்டான்னாக்கா அப்ப எரும மாட்டை அவ பிரத்யக்ஷத்தினால சன்மாத்திரம் தான் கிரகிக்கப்படுறது குதிரையும் ஒண்ணுதான் இறமையும் ஒண்ணுதான் அவனுக்கு பாக்குறவனுக்கு ஏன்னா இங்க சன்மாத்திரம் தானே இருக்கு அப்ப இறமையும் ஒண்ணுதான் குதிரை ஒண்ணுதானே அப்ப இறமை தான் எடுத்துன்னா இதான் குதிரை அதான் இறமை அப்படின்னு சொல்லிட்டு போயேன் உனக்கு சன்மாத்திரம் தானே எல்லாம் கிரகிக்கப்படுறது அதை விட்டுட்டு நீ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் இதுவே தேவையில்லையே இந்த மாதிரியாக பாஷ்யகாரன் நிறைய கண்டனம் பண்ற அது போட்டோம் இப்ப சன்மாத்திரம் சன்மாத்திரம் கிரகிக்கப்படுறதுன்னு அத்வைதிகள் சொல்லிட்டார் அததான் பாஸ்கராச்சாரியர் ஆஸ்வரத்தியர் அவுடலோமி பாதரி இந்த மாதிரி யாதவ பிரகாசர் இவாயெல்லாம் கிரகிச்சின்றார் அதை கிரகிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த சன்மாத்திரத்தை ஒண்டிதான் பிராமணிகமாக சொல்லணும் இவா பிராமணிகமாக சன்மாத்திரத்தை ஒண்டியே சொல்லணும்னு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும்னாக்கா எதுவுமே இல்லை பிரளய காலத்துல ஒண்ணும் இல்லை அதுதான் அந்த சன்மாத்திரம் ஒண்டிதான் இப்போ சிருஷ்டி காலத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஜீவனாகவோ ஒரு அச்சேதனாகவோ ஒரு ஈஸ்வரனாகவோ பார்க்கிறோம் இப்படி பார்க்கறதுனால எல்லாத்திலையும் சன்மாத்திரம் அனுவர்த்திக்கிறது நம்ம சொல்றது ஒரு மாதிரி எல்லாத்திலையும் பிரம்மம் அந்தர்யாமியா அனுவர்த்திக்கிறது நாம சொல்றோம் எல்லாத்திலையும் பிரம்மம் அந்தர்யாமியாக அனுவர்த்திக்கிறது எல்லாத்திலையும் உள்ள போகுதுண்டு அனுப்பிரவேசிச்சு எல்லாம் பகவத் பரியந்தம் போறதுன்னு நாம சொல்றோம் ஆனால் இவா என்ன சொல்றான்னாக்கா எல்லாத்திலையும் சன்மாத்திரம் வருது அதுதான் உண்மையா இருக்கு நீதி எல்லாம் அச்சேதனம் சேதனம் ஈஸ்வரன்ல கல்பிக்கப்படுற மாதிரி இருக்கு கல்பிக்கப்படுற மாதிரி இருக்கு சன்மாத்திரமான பிரம்மம் அதுல ஜீவன் ஈஸ்வரன் அச்சித்தனுட்டு கல்பிக்கப்படுறது மூணு அம்சங்கள் இருக்கு அதுல வேடிக்கை அவையெல்லாம் நித்திய சித்தங்கள்னு வாழ சொல்ற நித்தியமா இருக்கவைகள் தான் அது எப்படி அப்படின்னா உத்தம சாமி சொல்ற இப்ப ஒரு கடத்தை எடுத்துக்கிறோம் ஒரு மடக்கு எடுத்துக்கிறோம் ஒரு அகல் எடுத்துக்கிறோம் மூணுத்தையும் எடுத்துக்கோங்க மூணு மூணு வார்த்தைகள் கடம்ன்றது ஒரு மாதிரி இருக்கு ஒரு மடக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு ஒரு அகல் விளக்கு வேற மாதிரி இருக்கு ஆனால் மூணுத்திலையும் மண்ணுன்றது எல்லாத்திலையும் அனுமதிக்கிறதா இல்லையா அந்த மாதிரியாக எல்லா வஸ்துக்களும் இருக்கு முகத்துல சேதனமாகவும் அச்சேதனமாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கு அந்த மூணுத்திலையும் சன்மாத்திரன்றது அதுதான் எல்லாத்திலையும் அனுவர்த்திக்கிறது வசுதான் இருக்கிறது மண்ணு வண்டிதான் ஆகாரம் தான் மாறுறது அந்த மாதிரியாக பிரம்மன் தான் இருக்கு அந்த மூணு அம்சங்கள் இருக்கு நித்திய சித்தமான மூணு அம்சங்கள் சன்மாத்திரம் மிருத்து எப்படி மூணுத்திலையும் இருக்குமோ அதை மாதிரி இருக்காது அதுவும் ஜீவன் ஈசன் அச்சித் இந்த மாதிரி பேதங்கள்னால
இவைகள் சன்மாத்திரமாக இருக்கு அப்படின்னுட்டு அவ சொல்றா. யாதவ பிரகாஷால் இத வந்து சொல்றாவா. இந்த இத வந்து இதை ஒத்துழுதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி தோணும். ஏன் அப்படின்னாக்கா அஸ்தி அஸ்தின்னு தானே எல்லாத்தையும் தெரியுது. அந்த அஸ்தின்னு எது சொல்றோமோ அதுதான் பிரம்மம். காரணம் என்னன்னாக்கா அஸ்தி அஸ்தின்னு என்ன அர்த்தம்? சத்தா மாத்திரம் இருத்தல்றது உண்டி. இருத்தல்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது, மாறுதல் இல்லாமல் இருத்தல். மாறுதலே கிடையாது, விசாரமற்றதுன்னு அர்த்தம். இந்த விசாரமற்று இருத்தல்ன்றது அந்த பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு ஜீவனோ கல்பிதமான ஜீவனோ ஒரு அச்சேதனமோ ஒரு ஈஸ்வரனோ இவாளுக்கு அது வரவே வராது, அவைகள்லாம் வராது அது. அதனால இல்ல இத மாதிரி வந்து அப்படி சொன்னாக்கா என்ன ஆயிடும்னாக்கா அனித்தியத்துவம் வந்துருமே இவர்களுக்கு அப்படின்னு நாம கேட்போம். அதுக்கு சொன்னா அவன் என்ன சொல்றாக்கா வாஸ்தவம்தான் அனித்தியம் வரும், அதுக்கோசம் தான் நாங்க என்ன சொல்றோம் மூணுத்திலையுமே சத்துன்னு உணர்வு அதுதான் நிச்சயம். மூணத்திலையும் ஜீவ தத்துவத்திலேயோ அசேதன தத்துவத்திலேயோ அல்லது ஈஸ்வர தத்துவத்திலேயோ சத்துன்னு உணர்கொள்ளியோ அதுதான் சத்தியம் நித்தியம். அல்லது சக்தின்னு உணர்வு வச்சுக்கிறோம் அதுதான் உண்மையா இருக்கு, அதனால இதெல்லாம் நிச்சயம்தான் அது. அதனால அப்படி அப்படி சொல்லிட்டா என்ன ஆகணும்னாக்கா அத்வைதமா போயிடுமே இது. அந்த அத்வைதம் இல்லாம ஆயிடும். ஏன்னா பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒன்னே ஒத்துக்கிறியாவா? நீங்களும் கிட்டத்தட்ட அத்வைதம் மாதிரிதான் நீங்க ஒத்துக்கிறீங்கோ. அதனால அந்த சித்தாந்தத்துக்கு விருத்தமாயிடுமே இது, அந்த சித்தாந்தத்துக்கு விருத்தமாயிடும் நீங்க சொல்றது. அதனால அதுக்கு நீங்க இப்ப என்ன பதில் சொல்றீங்கோ, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவம் தான். அதாவது இத வந்து சக்தின்னு ஒண்ணு சொன்ன பாருங்கோ, அதை வச்சுட்டு அவ வந்து சமர்த்தனம் என்றா. முதல்ல பிரம்மன் தான் இருக்கு, பிரம்ம வண்டிதான் பிரளய ரசையில இருக்கு சூக்ஷமா. எப்படி வேணாலும் இருக்கட்டும், அது அது விபு பிரகத்து, அதனால ஞானிக்க ரசம் அது பிரளய ரசையில இருந்தது. இப்போ சிருஷ்டி திசையில இதெல்லாம் பரிணமிக்கிறது. அதாவது ஈஸ்வரனாக சேதனனாக அச்சேதனாக பரிணமிக்கிறது. அது எப்படி பரிணமிச்சதுன்னாக்கா இந்த பிரம்ம இருக்கோல்லையோ பிரளய திசையில, அப்போ அதுங்கிட்ட இந்த மூணுத்தினுடைய சக்தி சூக்ஷமா இருந்தது. அந்த சக்தி சூக்ஷமான சக்தி தான் இப்ப ஸ்தூலமா மாறி போயிடுச்சு. அதனால சக்தின்னு ஒண்ணு இருந்தது, அது பிரம்மத்துக்கே சேர்ந்து போயிடுச்சது. அவ்வளவுதான், சக்தின்றது ஒரு குணமா கூட வச்சுக்கோங்க, அத்திரியமா கூட வச்சுக்கோங்க, எப்படியோ ஒண்ணு. அது இருந்துருச்சுனாக்க அது வெளியில வந்தது, வெளியில வந்தது அவ்வளவுதான். மற்றபடி அத்வைதமும் சேர்றது, இவைகள் நிச்சயம்ன்றதுலையும் விரோதம் இல்லை. அதனால இவன கல்பிதங்கிறதுலையும் விரோதம் இல்லை. சமுத்திர பயணங்க நியாயத்தினாலே அதுவும் சித்திச்சிருச்சு. அதனால யாதவ பிரகாசருடைய பட்சத்துல இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்படி ஒன்னா சேர்ந்துடவே இவைகள் அனைத்தும் விருத்தம் இல்லாம இருக்கு. விருத்தம் இல்லாம இருக்கிறதுனால இதே ஸ்திதி, இதே ஸ்திதி அப்படின்னுட்டு இந்த யாதவ பிரகாசர் சொல்ற அவருடைய சித்தாந்தமாக. இது வந்து பாஷகாரர் வந்து இங்கெல்லாம் கண்டிக்கல, ஆரம்பநாதி இடத்துல தான் கண்டிச்சிருக்க. காரணம் பிரம்மத்தினுடைய சுரூபத்து விளக்க வந்ததுனால அனந்த கல்யாண குணகணத்தோ குணகணனான எம்பெருமான் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கான். அவனுக்கு திருக்கல்யாண குணங்கள் அவனுக்கு இருக்கு. அவனோட இந்த பிரபஞ்சம்ன்றது சரீரமாக சேஷமாக ஒற்றின் இருக்கு, எப்பொழுதும் சரீராத்ம பாவத்தோட இருக்குது. அப்படின்லாம் ஸ்தாபிக்கணுன்றதுக்கோசரம் அங்க சாதிச்சுட்டார். அவர் அங்க சொன்ன விஷயங்களைத்தான் இந்த அதிகரணத்துல சுவாமி தேசிகன் அம்சத்துவத்தை அவ எப்படி சொல்றா அப்படின்றத வச்சுண்டு அவளை பத்தி வர்ணிக்கிறார். இங்க அவளுடைய பட்சத்தை சொல்லி அதை கண்டிக்கிறார். இத இந்த மாதிரி பட்சத்தை நம்ம கிரகிக்கவே கூடாது. ஏன் கிரகிக்க கூடாது? அவ சொன்னதை ஒத்துன்னு போலாமே, என்ன நம்ம சித்தாந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா
அதுவே விரோதமா தான் இருக்கும் உங்களுக்கு. காரணம் சத்தா வரணும், சத்து வராது, புரிஞ்சுக்கோங்க. இந்த இதை வந்து கிரகிக்க கூடாது. எனக்கு கீழே வந்தது தான் இது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து சக்தின்னு ஒண்ணு ஒத்துண்டு சன்மாத்திரம்னு ஒண்ணு ஒத்துண்டு இருக்கீங்க. சன்மாத்திரத்துக்கும் சக்திக்கும் பேதம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. நீங்க பேதம் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அது நித்தியமான பேதம் நீங்க சொல்றீங்க. அந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு. சன்மாத்திரம்ன்றது பிரம்மம், சக்திங்கிறது ஜீவனாகவும் அச்சேதனமாகவும் அந்த மாதிரியாக ஈஸ்வரனாகவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அவைகள்லாம் நித்தியம்னு சொல்லிட்டீங்க நீங்க. அவசித்தாந்தம் அப்படிதான். நித்தியம் சொல்லிட்டா எப்பொழுதும் அந்த சக்தி இருக்குன்னு அர்த்தம். இப்ப அத்வைதத்துல என்ன சொல்ற, குணத்தோப்பி சத்துதீயதான் நசகத்தை, குணத்தை கொண்டு கூட ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, ரெண்டுன்னு சொல்லக்கூடாது. தமிழ்லாம் சொல்ற பாருங்க, ஓர் ஈர் ஈருடல் அப்படிங்கிறா. காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசிச்சு, நம்ம உடம்பு தான் வேற வேற, நம்ம ஒசூர் ஒண்ணுதான், நம்ம ஒசூர் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிக்கிறாளோ. இது இதெல்லாம் உபசாரிக்கும், உபசாரத்தினால சொல்றது. உண்மையாலதான் நிக்கவே நிக்காது. அதனால உபசாரிக்கம் வேற. இதனால ராமசுக்ரியோ ஐக்கியம் அப்படின்னு சுமத்ராமாயணம் வந்து ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஐக்கியம் வந்துருச்சு. எங்க ஐக்கியம் வந்தது? ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாளன்னா இல்லையே. ஏன்னா இவர் மகாராஜரே அப்படின்ற, அவரோ பிரபோ அப்படின்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் கொத்தர் அவ்வளவு அந்யோன்யமா சௌஹார்தம் இருக்கு பாருங்க. அது உபசாரத்தினால சொல்லப்படுறது. அதனால இப்ப இந்த ஐக்கியம்ன்றது உங்க சித்தாந்தம். இங்கேயோ சக்தியும் அந்த மாதிரி சன்மாத்திரமான பிரம்மமும் வேற வேறதான் அது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப வேற வேறன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அபேதம் இல்லை, ரெண்டும் வேற வேற, அவைகள் நிச்சயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாக்கா இது அத்வைத ஹானி வந்துடும். அதே மாதிரியாகவே சக்திகள், மூணு சக்திகள் இருக்கு, சக்தி அசிசக்தி ஈஸ்வர சக்தி. இந்த மூணுத்துக்கும் சக்தி, மூணு சக்தி, அதே மாதிரி சேதனம் அசேதனம் ஈஸ்வரன் மூணு தத்துவம், இவைகளுக்குள்ள பேதமா அபேதமா. பேதம் அப்படின்னு சொன்னாக்கா அதாவது காரியம் சொல்லணும். பேதம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த சக்தியானது ஈஸ்வரனா மாறிடுத்தோ, சக்தியானது ஜீவனாக மாறிடுத்தோ அப்படின்னு சொல்லணும். அச்சேதனமா மாறிடுத்துன்னா தோஷம் இல்லை. ஆனால் நித்தியமான சக்தி மூணு சக்திகளும் இத மாதிரி ஸ்தூலமா மாறிடுத்தோம்னு நீங்க சொல்லணும். சூக்ஷமானது ஸ்தூலமா மாறிடுச்சு. அப்படி சொன்னாக்கா என்ன ஆகும் தெரியுமா, இவர்களுக்கு காரியத்துவம் தோம். சூக்ஷமா இருந்தது தங்கம் இத்தோன்று இருந்தது, சின்ன கட்டி தங்கம். அப்ப என்ன பண்ற, அடிச்சு 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 ஒரு சங்கிலியா பண்ணிடுற. அப்ப என்ன இருக்கு, சூக்ஷமா ஒரு தங்க கட்டி இத்தணும்னு இருந்தது, அதை வந்து இவா பெருசா பண்றா, ஒரு சங்கிலியா பண்றா. அப்படி சங்கிலியா பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆகும், இது சங்கிலியா பண்ணினோம்னாக்கா இந்த இந்த தங்கம் இருக்கே பண்ணாக்கா முன்னாடி இருந்த ஆகாரம் வேற, இப்ப இருக்கிற ஆகாரம் வேற. முன்னாடி கட்டியா இருந்த தங்கமானது இப்போ சங்கிலி ரூபமான ஆகாரத்தை அடைஞ்சிருச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, காரியத்துவம் வந்துருச்சு. ஆகவே அனித்தியத்துவம் வந்துடும், அனித்தியத்துவம் வந்துடும். அந்த அனித்தியத்துவத்தை நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா? ஏன்னா நித்திய சித்தம்னு நீ சொல்லிருக்க, ஜீவன் நித்தியன், ஈஸ்வரன் நித்தியன், அசேதனன் நித்தியம்னு சொல்லிட்ட. ஏன்னா அந்த சக்தியை கொண்டு சக்தி எல்லாம் நித்தியமா இருக்குன்னு சொல்லச்ச, அதுக்கு உங்களுக்கு பேதம் சொன்னா என்ன ஆகும், முதல்ல சூக்மமா இருந்த சக்தி சேதன சக்தியானது இப்ப ஸ்தூலமா மாறிடுச்சு, ஈஸ்வர சக்தி சூக்மமா இருந்தது இப்ப ஸ்தூலமா மாறிடுச்சு, அசேதன சக்தி சூக்மமா இருந்தது இப்ப ஸ்தூலமா மாறிடுச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு காரியத்துவம் வந்துடும். அப்ப நீ நித்தியம் தானே சொன்ன, நீ நித்தியம் சொன்னதுனால அது அனித்தியமா போயிடும். நித்தியம் சொல்லிட்டு இவர்களுக்கு காரியத்துவம் வந்துடும் சொன்னாக்கா அனித்தியமா போயிடுமே. அனித்தியமா போயிடுச்சுனாக்கா அது எப்படி நித்தியம் நிறுத்துட்ட, நித்தியம் சொன்னேன்னாக்கா அத்வைதமான அத்வைதம் வரவே வராது. அனித்தியம் ஒத்துண்டானாக்கா அத்வைதம் வரலாம். ஆனா நீ நித்தியம் சொன்னீங்க
சூக்ஷ்ம சக்தி எப்பொழுதும் இருக்கு பழைய காலத்துல அப்படின்னு சொன்ன பாரு, அதுவும் போயிடும். அதுவும் போயிடுச்சுனாக்க அப்ப என்னவோ நித்தியத்துவமும் போயிடும். ஒரு பக்கத்துல அத்வைதான் நித்தியத்துவம் ஒத்துண்டாக்க அத்வைதான் என்றும் நீனும் அத்வைதம் சொல்லிட்டு இருக்க உன் பட்சத்தை அது வந்துடும். அல்லது இதை ஒத்துண்டேன்னு ஈஸ்வர தத்துவத்தை சேதன தத்துவத்தை அச்சேதன தத்துவத்தை காரியமா நீங்க ஒத்துண்டீங்கன்னாக்கா காரியமா ஒத்துண்டாக்கா அப்போ அனித்தியத்துவம் வந்துடும். அப்ப நித்தியத்துவம் நீங்க சொன்னது போயிடும். எதை ஒத்துக்க போறது? நித்தியத்துவமா அனித்தியத்துவமா? நித்தியத்துவம் ஒத்துண்டாக்க அத்வைதம் போயிடுமே. அப்ப ஏன் பக்கம் வந்துட்டு? அல்லது அது அனித்தியத்துவம் இருக்குன்ற காரியத்துவம் வந்து ஒத்துக்கிட்டியா சூக்ம ஸ்தூலம்னுட்டு? அப்ப என்ன ஆகும்? உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் அத்வைதம் வரவா? ஆனால் நித்திய சித்தா திரையம் சார் மூணு அம்சம் நித்தியமா இருக்குன்னு சொன்னியே அது போயிடும். அது போயிடவே போயிடும். அதனால அது மட்டும் இல்ல, பெரிய தோஷம். ஆத்மா கிரகணத்துல சொன்னோம் ஜீவன் நித்தியமா அனித்தியமா? நீ அனித்தியம் சொன்னியானாக்கா இது இந்த ஜென்மா நான் எடுத்துருக்கேன், அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாதுன்னு நானும் அனித்தியமாச்சே, நான் நாசமா என் சுரூபமா போயிடுச்சு. அப்ப நான் நடிகே இந்த ஜென்மாவில நான் பாவம் பண்ணிட்டு சொன்னேன். இப்ப அடுத்த ஜென்மாவில அடுத்த ஜென்மாவில நான் பண்ணின பாவங்கள்லாம் நான் போயிடுவேன். இல்லவே இல்லை, நான் இல்லாததுனால நான் வந்து பிறக்க மாட்டேன், நானே போயிடுறேன். அவன் வேற யாரோ ஒருத்தன் பிறக்கணும். பிறந்தான்னாக்கா இப்ப அவனும் அனித்தியம் தானே? அவன் ஏதோ துணி பாக்குற பலன் அனுபவிப்பானோ இல்லையோ, அவனையும் அனித்தியமா பிறப்பு இறப்பு இருக்குன்னு ஆயிடும். பிறப்பு இறப்பு அந்த ஜீவனுக்கு இருக்குன்றதுனால அனித்தியம் சொல்லிச்சாக்கா. இப்ப இந்த ஜென்மம் எடுத்தா இதோட முடிஞ்சு போச்சு. நான் பிறந்ததுல இருந்து இன்னி பிறந்தனா நான் இருக்கிற பிறந்து என்னென்ன பண்றனோ அவ்வளவுதான். ஆனா நான் ஏன் பலன் அனுபவிச்சேன்? நான் கஷ்டம், நான் தான் போன ஜென்மத்துல இல்லையே, நானே இல்லையே, நானே இல்லாததுனால நான் எப்படி புண்ணியபாப பலனை கர்ம பலனும் அனுபவிச்சேன்? நான் அனுபவிச்சுக்க கூடாது. ஏன்னாக்க அகிருத அத்தியாகமும் நான் பண்ணினேன், நான் எதுவுமே பண்ணல, நான் பாட்டுக்கு பிறந்திருக்கேன். எப்படி பிறந்தேன்? அனித்தியமா பிறந்திருக்கேன். நான் அனித்தியம்ன்றியே ஜீவன் அனித்தியம் சொல்லிட்டாக்கா அப்போ யாரு பண்ண கர்மாவும் நான் இப்ப அனுபவிக்கிறேன். அது மாதிரி இந்த இப்ப நான் எடுத்துக்கணும்னு ஜென்மா பிறப்பு இந்த ஜென்மாவோட நான் எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன். நித்தியபடி அகமஸ்வபராதானாம் ஆலையாக அகிந்த நோக்கிகின்ற நான் தான் அபராதங்களுக்குலாம் ஆலயமே. அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஜென்மம் எனக்கு முடியச்சு அந்த அந்த பாபங்கள்லாம் போயிடுச்சா? யாருக்கு அந்த பாவம் போகும்? நான் பண்ணின பாபம் நஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா நான் ஒண்ணுமே நான் பிராயசித்தம் பண்ணிக்கல. அடுத்த ஜென்மாவும் எனக்கு கிடையாது, ஏன்னா நான் தான் அனித்தியமாச்சேன். அது மாதிரி போன ஜென்மத்துல நான் கிடையாது, இப்பதான் ஒரே ஜென்மா தான் எனக்கு, ஏன்னா அனித்தியமா போயிட்டதுனால பிறக்கனே இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இந்த புண்ணியபாபம் எந்த யாரோட புண்ணியபாபத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்? எனக்கு எவ்வளவோ சுகம் இருக்கு, எவ்வளவோ துக்கம் இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி அனுபவிச்சேன்? இது அகிருத அத்தியாகம் தானே, நான் பண்ணாததனுடைய பலத்தை தான் நான் அனுபவிக்கிறேன். ஆயிடும் அவரு கிருத வெப்பதான் சொல்றதும் வந்துடும். இது எப்பேற்பட்ட தோஷம் இது? அதனால நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. அந்த நித்தியமான வஸ்துவோட சத்தான்னு ஒண்ணு எப்பொழுதும் இருத்தல் அப்படின்றது சத்து இல்லை, சத்தான்றது. சத்துன்னா பிரம்மம், சத்தாங்கிறது இருத்தல்ங்கிற ஒரு தர்மம். அந்த தர்மம் தான் அனுவர்த்திக்கிறது, திரவியம் அனுவர்த்திக்கலன்னு நீ சொல்லணும். இன்னொன்னு சாஸ்திரங்கள்ல அந்த சத்து சன்மாத்திரமான பிரம்ம இருக்கே, அந்த பிரம்மத்தோட ஜீவன் முதலான வாழ்க்கைலாம் ஐக்கியத்தை சொல்லவே இல்லை. நம்ம நிறைய இடத்துல நிரூபிச்சுட்டோம், எல்லாருக்குமே சரீராத்மபாவம் அந்தரியாமியான பிரம்மான் இருக்கான். எல்லாமே சத்தியமா இருக்கு, உண்மையா இருக்கலாம், பரமார்த்தமா இருக்கலாம். பரமார்த்தமா இருக்கிற ஒரு வஸ்துவை போய் நீ வந்து ஐக்கியமா எப்படி சொல்ல முடியும்? ஜீவனும் பிரம்மமும் ஒன்னா இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லவே இல்லை. ஏன்னா சன்மாத்திரமா சன்மாத்திராதிகமான சுரூபம் பிரம்மத்துக்கு இருக்கு. நீ சொல்றதும் தவறு, சன்மாத்திரமே பிரம்மம் சொல்ல முடியாது. சத்தமும் இருக்கு பிரம்மத்துக்கிட்ட,
ஏகமேவாசி உபாதான காரணம் பிரம்ம மட்டும்னா அப்ப உபாதான காரணத்துவம் இருக்கு. அந்த மாதிரியாக நிமித்த காரணத்துவம் அத்விதீயம்ன்றதுனால நிமித்த காரணத்துவம் அதுவும் இருக்காங்க. இப்படி இன்னொன்னு அதுக்கு வேண்டிய கல்யாண குணங்கள் ததைக்ஷதைன்னு சங்கல்பிச்சது சத்துசங்கத்தம் சத்தியகாமத்துவம் அது மாதிரி எத்தனை கல்யாண குணங்கள் இவையெல்லாம் இந்த உபரத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கே. இப்படி சொல்லப்பட்ட அவைகள்லாம் இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? எதுவுமே சொல்ல முடியாது. அதனால ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரனாவுனாக்கா அவன் எத்தனை கர்மாக்கள் எத்தனை கிரியைகள் எத்தனை குணங்கள் எத்தனை ஹேயப்பத்தனைக்குமான கல்யாண விதானங்கள் சிவதரம் சேவிச்சிருப்பாலும் தெரியும். மூலமந்திர அதிகாரம் பார்த்தோம்னாக்கா அதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அகாரத்தினால் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் அகாரத்தினால் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் உகாரத்தினால் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் மகாரத்தினால் சொல்லப்பட்டது நமசப்தத்தினால் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் நாராயணாயன்ட்டு மூணாவது குணமிக்க. அதனால எத்தனை கல்யாண குணங்கள் எவ்வளோ சுவாமி எழுதுகிறார் அத்தனை எழுதிட்டோ ஆதிசப்தம் பொருட்கள் இங்க பாருங்க அவ்வளோ திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. இது அத்தனையும் அது சிவ இதுல துவயாதிகாரத்தில் பார்த்தாக்கா சரண்யோபயுக்தமான கல்யாண குணங்கள் இவையெல்லாம் பட்டியலிட்டார் சுவாமி. க்ஷேமத்திரம் சேவிக்கிறவாளுக்கு அபூர்வ கிரந்தம் அது. என்ன சொல்ற காலக்ஷேபம் சாய்த்து சாய்த்தார் தமிழ் நினைச்சுன்றாதீங்கோ இது தமிழ் இல்ல பெரிய சாஸ்திர கிரந்தம். அதை வந்து சுவாமி நமக்கு தெளிவா சாய்க்கணும்னு தச்சுக்க. அதுக்கு எவ்வளவு வியாக்கியானங்கள் ஆண்டவன் ஆண்டவன் பஞ்ச வியாக்கியா அஞ்சு வியாக்கியானத்தோடு கூட அந்த புத்தகத்தை வெளியிட்டார் மூணு வால்யூம். அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான கிரந்தம் அந்த கிரந்தத்தில் அவ்வளவு சாய்க்கிறார் சுவாமி. அதனால இந்த சரண்யோபயுக்தமான கல்யாண குணங்கள் ஈஸ்வரத்துவோபயுக்தமான கல்யாண குணங்கள் காரணத்துவோபயுக்தமான கல்யாண குணங்கள் எத்தனை கல்யாண குணங்கள் அவைகள்லாம் சேர்ந்துதான் பிரம்மத்துவம் சொல்றது. அதெல்லாம் இல்லாம அது அத்தனையும் சேர்ந்துதான் தத்துவம் சேர்ந்தது. தத்துவம் சேர்ந்தது அதுதான் எல்லாமும் தான் சேர்ந்திருக்கணும். தத்துவம்னாக்கா அதான் சொன்னாக்கா நம்மளோட சேர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தம். தத்துவன்றதுனால திருக்கல்யாண குணங்கள் அவையோட சேர்ந்திருக்கிறது. தொம் அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்திருக்கிறது. இதான் தத்துவன்ன சுத்த ஆத்மஸ்வரூபம் திருக்கல்யாண குணங்கள் சுரூப ரூப விபவ ஐஸ்வர்யம்லாம் சொல்றமே அவைகள்லாம் சேர்ந்திருக்கிறது. சுவம் அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சேர்க்கை. இத மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இல்ல இந்த போக்தா போக்கியம் பிரேதாரஞ்சமத்வா திருவிதம் பிரம்மமேத்தது அப்படின்லாம் இருக்கே மூணு விதமா பிரம்ம இருக்குன்னு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? வாஸ்தவம்தான். ஆனா மூணுமே தனித்தனியா பிரம்மன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏகத்துவம் போயிடும். ஏகத்துவமானது அசித்தமா போயிடும். ஏகத்துவமே வராது. ஏன்னா மூணு பிரம்மன் சொல்ல முடியுமா? மூணு பிரம்மம் இல்லையே ஒன்னே ஒன்று தான் ஏகமேவ அத்விதீயம் சொல்லிட்டு கொடுத்து. ஆனால் ஒரே ஒரு பிரம்மன் தான் அது மூணு சேர்ந்து பிரம்மன் சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்ப சாவயத்துவம் வந்துடும். இது தனியா அது தனியா இது மூணு ஒன்னா சேர்ந்துருச்சு இது சாவயத்துவம். சாவயத்துவம் கூடாது நிறையமான பிரம்மத்துல சாவயத்துவம் வந்துடும் அதுவும் தப்பு. இன்னொன்னு பிரகத்வா பிரம்மணத்வாச்சிரம்யத்தபதினா வாக்கியம் இருக்கு. பிரகத்வம் தான் பெருசா இருக்கிறது. பிரம்மணத்வம் தன்னை ஆசிரியக்கிறதெல்லாம் பெருசா ஆக்கிவிடுறது. இந்த மாதிரி நிறைய இருக்கே இவைகளுக்கு விரோதம் வந்துடும் அனைத்தும் பாதமாப்படும். அதனால இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த பிரம்மத்தோட மன சேர்ந்திருக்கு விசிஷ்டமா இருக்கு சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு பார்க்கணும். சித்து சிட்டம் பிரம்ம அசித்து சிட்டம் பிரம்ம சுத்த சுரூபம் பிரம்ம இப்படி பார்க்கணும். மூணு விதமா பார்த்துட்டோம்னாக்கா
அதாவது சித்தம் அசித்தம் அப்பிரதானமா இருக்கும். அவைகள்லாம் மூணும் பெருமாள்கிட்ட சேர்ந்திருக்கு, சேர்ந்திருக்கு. அப்பா அவரை கூட பிள்ளை போனான், அப்பா தான் இங்க பிரதானம். அவர் அழிச்சிருப்பாரு பிள்ளைய, பிள்ளைய அழிக்கும் போது அப்ப என்ன ஆகும், பிரதானமா இருக்கிறத தோப்பனாக. அது மாதிரி நம்ம பெருமாள் கோயிலுக்கு போறோம், முக்கிய தசை வரைச்சு அங்க போவோம். அங்க போச்சு பெருமாள் நாம ஆனந்தமா திருப்பல் நாடு கூட போனோம். அங்க போய் பெருமாள் கிட்ட போய் கல்யாணம் எல்லாம் எழுதிப்போம். எப்படி எனக்கு இருப்போம், குருக்கள் கூடாங்குடன் ஐயாரர்கள் சுவாமி சேர்க்கிறார், ஆச்சாரியாவோட சேர்ந்துதான் நம்ம சேர்ப்போம். அப்ப கூட ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு அவர் பிரதானம், அவரை வச்சு நம்ம சேர்க்கணும். எந்த ஆச்சாரியர்கிட்ட பரநியாசம் பண்ணிட்டோமோ அந்த ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு அங்க போனா அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, சதுக்கியத்தை வந்துடும் அனாயாசமா தெரியும். எங்க ஆச்சாரியர் இவர் தான், இவர்கிட்ட தான் நான் வந்து சரணாகி பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியும். அவருடைய திருவடி அவர் அவலம்பிச்சுதான் அங்க நாம சேவிக்கணும். அவர் திருபத்தாண்டி நடத்தும், அவர் திருமங்கல விக்கிரகத்தோட இருந்தாருன்னு அவர் திருவடி வச்சுண்டு, இல்லாத போனாக்கா அவர் சுரூபத்தை வைட்டு அவருக்கு சேகமா இருந்து சேவிக்கணும் பிரமாதன்னு சொல்ல போவோம். இந்த மாதிரி பிராதானியம் அப்பிராதானியம், பரமாத்மா கிட்ட நம்ம அப்பிரதானம் தான் எண்ணிக்கும். பரமாத்மா தான் சர்வாத்மனா பிரதான பூதர், பிரதான பூதரா அவர் தான் இருக்கு. அதனால இது சித்த வேகன்னு இருக்கு. அதனால அது கூட ஏன் இந்த மூணு விதமா சொல்லணும் அப்படின்னாக்கா, காரியத்தம் காரணத்துவம் சொல்லணும். பிரம்மம் காரணமா இருக்கு, மீதி உள்ளவைகள் எல்லாம் காரியமா இருக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சுக்கணும். அதனால காரிய வர்க்கங்கள்லாம் இவைகள், காரணமும் சர்வாத்மனா அவன் தான், அது சொல்லணும். அதுக்கோசரம் இது மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க சொன்ன மாதிரி சன்மாத்திரம் பிரம்ம, அந்த சத்து தான் எல்லா வஸ்துக்கள்லையும் அனுவர்த்திக்கிறது. அதுல வந்து சித் சக்தி, அசித் சக்தி, ஈஸ்வர சக்தின்னு மூணு சக்தி இருக்கு, அவைகள் நித்தியமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்களே, அது அத்தனையுமே விரோதம் தான். ஸ்ருதி விரோதம், யுக்தி விரோதம், அத்வைத ஹானி, நித்தியத்துவ ஹானி, எல்லாமே உங்க சித்தாந்தத்துல வந்துடும். அதனால இவைகளை ஏத்துக்க கூடாது இந்த பட்சத்தை. அதனால யாதவ பிரகாசர் சொல்லக்கூடிய அம்சத்த பட்சமும் தவறானது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, சன்மாத்திரம் பிரம்ம சர்வானுகத மிக புனக நித்திய சித்தாஸ்திரயோம்சாஹ ஜீவேஷா சித் பிரபேதா இது கதிச்சனே தஞ்சனோதஞ்சனியம் சத்தா மாத்திராணுவர்த்தே ததிக வபுஷா சாசிதர் பிரம்மதுர்த்தே பிரம்மத்ரைவித்ய வாக்கியம் நிரவயவதய நிச்சிதே ஞாசயம் ஸ்யாத். பிரம்மம் தான் சன்மாத்திரமா இருக்கு, பிரம்மமே அது எல்லாத்துக்குள்ளே. அது இங்க இந்த சன்மாத்திர பிரம்மத்திலேயே பிரம்மத்திலே நித்தா திரய அம்சம், நித்திய சித்தாந்தங்களாக மூணு அம்சங்கள் இருக்கு, நித்தங்களா இருக்கு. என்ன என்னது, ஜீவ ஈஷ அசித் பிரபேதா, ஜீவோன்னு ஒரு பேதம் இருக்கு, அச்சேதனம்னு ஒரு பேதம் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஈசன் வரும் ஈஸ்வரன், இந்த மாதிரி சித்து அசித்து ஈஸ்வரன் நம்ம தத்துவத்தரைன்னு சொல்றோம். அதுக்காக பிரம்மான்னு ஒன்று உத்தீரணம், அது இந்த மூணு விதமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆத்மைக்கும் தேவதைக்கும் திரிக சமதிகதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அந்த பட்சமா வச்சுக்கணும். அது அத மாதிரி இருக்கு. சன்மாத்திர பிரம்மத்துல ஜீவ ஈஸ்வராதி அசித் பேதத்தினால மூணு அம்சம் நித்திய சித்தமா இருக்கு. இது கதிஜன சில பேர் சொல்றா, ஏன் யார் சொல்றான்னு, யாதவ பிரகாசர் சார் இருக்காரு, அவருடைய மதானுசாரிகள் சொல்றாவா, அவன் சொல்றா அந்த மதத்தை கண்டனம் பண்றேன், உதஞ்சனியம் இதை கிரகிக்க கூடாது, இது தவறான பட்சம், இதை கிரகிக்கவே கூடாது. ஏன், அக்ராஹ்யம், இது கிராஹ்யம் இல்லை அப்படின்றதுக்கு ஹேது என்னன்னாக்கா, சத்தா மாத்திர அனுபவத்தை
சத்தான் ஒரு ஜாதி, சத்வம் சத்வம் இருத்தல் அப்படிங்கிறது ஒரு ஜாதி. கோன்னு சொல்றோம் பசுமாடன், கோன்னு சொன்னா அவர் என்ன ஜாதி இருக்கு, ஒத்து ஜாதி, மனுஷர்கிட்ட மனுஷத்து ஜாதி, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஜாதி உண்டிதான் அதை அனுபவிக்கிறது. எல்லா வஸ்துக்களையும் சமானம், எல்லாத்திலையுமே கோத்வங்கிற ஒரு ஜாதியானது எல்லாத்திலையும் அனுவர்த்திக்கிறது. அதனால அது இருக்கே தவிர்த்து நீங்க அதாவது சேதனம் சத்தா இருக்கு, அச்சேதனம் சத்தா இருக்கு, அது சத்தம் இருக்கிறது. அது மாதிரி ஈஸ்வரன் கிட்டயும் சத்தம் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அதுல மூணுமே அதை அனுவர்த்திக்க, அது சமாஜம், எல்லாத்துக்கும் சமாஜம். ஒரு கடத்தை பார்த்தா கடவஸ்தின்றோம், ஒரு சேதனத்தை பார்த்தாலும் சேதன வஸ்தின்றோம். இப்படிதான் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அவ அத்வைதிகள் சொன்னா பாருங்க, இல்ல இல்ல பூதரே அயம் கடக அஸ்தி அப்படின்னு சொன்ன மொழியோ, அயம் இந்த கடம் பூதரத்துல இருக்கு, அதுல அஞ்சு விஷயங்கள் ஸ்புரிக்கிறது, ஒரே சமயத்துல எப்படி கிரகிக்க முடியும்? ஏன் கிரகிக்க முடியாது? ஒரு பானை இருக்கு, அந்த பானை கருப்பு பானை, சேப்பு பானை, சோப்பா இருக்கு கருப்பா இருக்குன்னு சொல்றோம். ரத்தோ கிரக நீலோ கிரக ரத்த நீலோ கிரக, சில ஒரு பக்கம் கருப்பா இருக்கு ஒரு பக்கம் சேப்பா இருக்கு. இப்போ ஒரே சமயத்து தான் பாக்குறோம், பிரத்யட்சமா பாக்குறமே, ஒரே சமயத்துல பார்க்கச்ச அதை நாம கிரகிக்கிறோமா இல்லையா? லோகத்துல அந்த கிரகணம்ன்றது இருக்கு, நமக்கு ஒரே சமயத்துல கிரகிக்கப்படுறது. அது கிரகிக்கப்படுற சமயத்துல இது பிரத்யட்சத்துக்கு தான், பிரத்யட்சமா எதை பாக்குறோமோ அதை அப்படியே எடுத்துட்டு போகணும். அது இல்லைன்னு சொல்லவே கூடாது. அதனால அனுவர்த்திக்கிறது, அதனால இது அப்படியேதான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னது. அதனால சத்தா மாத்திரம் அனுபவத்தே, சத்தம் ஒண்டிதான் அனுவர்த்திக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி சன்மாத்திரம் சொல்லக்கூடாது, சத்தம் இருக்கு, அது ஒரு தர்மம், தர்மி அனுவர்த்திக்கல, ஒரு திரவியத்துல ஒரு தர்மம் அனுவர்த்திக்கிறது. அந்த திரவியம் என்னது? சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், இந்த மாதிரி மூணு. அந்த மூணுத்துல சத்துவங்கிற ஒரு தர்மம் தான் அனுவர்த்திக்கிறதே தவிர்த்து ஒரு தர்மி அனுவர்த்திக்கல. தர்மினாக நீ சொன்னீங்க சன்மாத்திரமான பிரம்மம் தான் அனுவர்த்திக்கிறதுன்னு, அது இல்லை, அது கிடையாது. அதனால அவன் வந்து நீங்க சத்தம் இருக்கு, அப்ப அந்த சத்தத்தோட கூடின சேதனம் இருக்கு ஜீவன், சத்தத்தோட கூடின அச்சேதனம் இருக்கு, சத்தத்தோடு கூட ஈஸ்வரன் இருக்கான், அந்த ஈஸ்வரன் தான் பரம்பரமும் எங்க சித்தாந்தம். இதே போதுமே, இதை காட்டிலும் தனியா ஒண்ணு திருமூர்த்தி உத்தீரணன் பிரம்ம என்ன அது திருக்க சமதிக்கட்டா, அதெல்லாம் வேண்டியதில்லை. அப்புறம் அது மட்டும் இல்ல, சாஸ்திரங்கள்லாம் பாருங்க, ததிக்க உபுஷா நீங்க சொன்னீங்களே ஒரு சன்மாத்திரம் சொன்னீங்கோ, அதுதான் பிரம்மன்றது. அதை காட்டிலும் அதிகமான நிறைய சுரூபம், ரூபம் விபவம் குணம் கல்யாண குணங்கள் இப்படி பிரவர்த்திகள் எத்தனை, இவைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சாதம், அதுதான் பிரம்மன்னுட்டு தது அதிக வபுஷாக சாதித்தது. அது அந்த காட்டிலும் சுரூபத்தோட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாதிதா தான் பிரம்மன்று சொல்லப்படுறது. யாருக்கு பிரம்மத்துவம் இருக்குன்னாக்கா, நீ சொன்ன சன்மாத்திரம், நாங்கள் சொல்ற திருக்கல்யாண குணங்கள், ஹய பிரத்யேகமான திருக்கல்யாண குணங்கள், அந்த மாதிரி நித்திய விபூதி லீலா விபூதி, அதே மாதிரி பிராட்டி நித்திய சூரிகள், அது மாதிரி முக்தாள், அந்த மாதிரி லீலா விபூதி இருக்கக்கூடிய சம்சாரிகள், இது அத்தனையும் சேர்ந்தவன்தான் எம்பெருமான், எல்லாரோடையும் எழுந்திருக்கான் அப்படின்னு பிரம்மத்துவம் சொல்லப்படுறது. அதனாலேயே ஈஸ்வர தத்துவத்துக்கு வேண்டிய திருக்கல்யாண குணங்கள், அந்த மாதிரி காரணத்துவத்துக்கு வேண்டிய திருக்கல்யாண குணங்கள், இந்த மாதிரியாக பல விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது. அதனால சாசிதுவும் பிரம்மதோக்தி, அவன்தான் நியந்தா, அவனே ஆத்மா, அவனே சிரி, அவனே திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், அவனே திருக்கல்யாண குணங்களை உடையவன், அவனே சஜனங்கள் நித்தசூரிகள், அது மாதிரி பிராட்டி திரிவிராட்டியார, இப்படி எல்லாத்தையும் உடையவன் அவன். இப்படி இருக்கச்ச அதை அனைத்தையும் விட்டுட்டு வருவோம் சன்மாத்திரம் சொல்றது எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? இது தவறானது இல்லையா? அது கூடாது. இல்ல இல்ல பாருங்க,
அந்த போக்தா போக்கியம் திரிதாரஞ்சமத்வா சர்வம் புரோக்தம் திரிதம் பிரம்மமேதசைன்னு இருக்கே, மூணு விதமான பிரம்மம் இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னாக்க, அதுக்கு சொல்ற பிரம்ம திரைவித்ய வாக்கியம். மூணு விதமா பிரம்மத்தை சொல்றதுன்னாக்கா அது கூட அது நிறவயமா இருக்கு. சமுதாயம் சொன்னாக்க பிரம்மம் ஒண்ணுதான் அப்படின்றது போயிடும். சமுதாயம் சொன்னாக்கா மூணு வித மூணு விதம்தான் பிரம்மன்னு சொன்னாக்கா அது ஏகத்துவத்தை அடிச்சிடும். ஒரே பிரம்மா தானே, பரதேவதம் ஒண்ணுதான். நத சமஸ்தாபி அதிகஸ்தரி, அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு அதிகமும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறது அது. அதனால இது இது அந்த ஏகத்துவம் போயிடும். மூணும் சேர்ந்தது பிரம்மம் அப்படின்னாக்கா, அல்லது இதையெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் தனித்தனியா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுது? நிறவயம். அது பிரம்ம நிறவயம். நிறவயமான பிரம்மத்துல பிரிச்சு பிரிச்சு இது சேதன சக்தி, இது அச்சேதன சக்தி, இது ஈஸ்வர சக்தின்னு பிரிக்க முடியாது. ஏன்னா அகண்டைகிரதம் பிரம்மன்றாகும். அகண்டம் அந்த அகண்டைகிரத பிரம்மத்துல போய் இந்த மாதிரி பிரிக்க கூடாது. நிறவயத்து போய் பிரிக்க முடியாது. உனக்கும் அது நிறவயமும், எனக்கும் நிறவயமும். நாங்க என்ன சொல்றோம், விசிஷ்டமா இருக்கு, பெருமாளுடைய சுரூபத்துல இது பிரிக்கப்படல, பிரிச்சு பிரிச்சு எடுக்கல. நாங்க சொல்றது எப்படி சொல்றோம், பெருமாள் கிட்ட ஒற்றின்னு இருக்கு விசிஷ்டமாக. ஏன்னா இந்த உடம்பு வேற, நான் வேறதான், ஆனா ரெண்டு பேரும் நம்ம ஒன்னா சேர்ந்தான் இருக்கோம். உடம்பும் நானும் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்குமோ அந்த மாதிரியாக பிரம்மத்தோடு நாம ஒன்னா ஒற்றின்னு சேர்ந்திருக்கோம். அதனுடைய சுரூபம் அமிர்த சித்தம் அது. அதனால நிறவயவசையா நிச்சயத்தை அந்யாசயம் சார், அந்யாசயம். அந்யாசயம் என்ன அர்த்தம், இது வந்து காரணத்துவம் காரியத்துவம். அதுக்கோசரம் சொல்றது, எது காரணம் எது காரியம், அந்த காரியத்துவ காலத்துல எப்படி இருக்கும், காரியமா இருக்கிற திசையில எப்படி இருக்கும், காரணமா இருக்கிறது எப்படி இருக்கும், அது சொல்றதுக்கோசம் இது வந்தது. அதாவது திரிவிதம் பிரம்மம் ஏற்றது அப்படின்றது மூணு இடமா இருக்கின்றது, மற்றபடி இது கிடையாது இந்த இடத்துல. அதனால இந்த பரமாத்மா அப்படின்றவன் ஒருத்தருக்கான், அவனுக்கு திருக்கல்யாண குணங்கள் அதிகம், அவன் சுரூப விபவங்கள்லாம் அதிகம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே விபரீதமா இல்லை. அத்வைதம் சொல்றது, நிச்ச சித்தமான மூணு அம்சங்கள், மூணு பிரிவு சொல்றது, சமுத்திர பேணதரங்க நியாயம் சொல்றது, அவையெல்லாம் இங்க சொல்றது தவறு. அந்த மாதிரி எங்குமே கிடையவே கிடையாது. நீங்க சொல்றது யுத்தி விருத்தம், நீங்க சொல்றது எல்லாம் விரோதமா. அப்படின்னால இந்த மாதிரி யாதவ பிரகாசர் சொல்லக்கூடிய இந்த தத்துவமே தவறானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாச்சார். ஏ பாருங்க, சன்மாத்திரம் பிரம்ம சர்வானுகதமிக புனா நிச்ச நித்திய சித்தாஸ்திரயம்சாஹ தேவேசா சித் பிரபேதா இது கடிதனே தஞ்சனோதஞ்சனியம் சொத்த மாத்திரானுவர்த்தே ததபிக வபுஷ சாசிதுர் பிரம்ம தோத்தே பிரம்ம த்ரைவித்ய வாக்கியம் நிறவயவதையா நிச்சிதே ஞாசயம் ஸ்யாத் கவிராச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.